நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பக்தி குறித்து பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நான் சிந்திக்க இருக்கிறேன். இதுவே ஒரு பக்தி நிகழ்ச்சி தான், பக்தி உள்ளவர்களுக்கான நிகழ்ச்சி. இறைபக்தி கொண்டவர்கள், குருபக்தி கொண்டவர்கள், பெரியவர் பால் பக்தி கொண்டவர்கள் ரொம்ப ஆழ்ந்து கவனித்து கேட்டு வருகின்ற, பார்த்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நிகழ்ச்சியாக பக்தியை பற்றி பெரியவருடைய ஒரு கோணத்தை இன்றைக்கு நான் சிந்திக்கப் போகிறேன். ஒருத்தர் வாழ்க்கையில் நமக்கு அறிமுகமாகும் பொழுது அவர் வக்கீலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஒரு சாதுவாக இருக்கலாம், பெரிய பண்டிதராக இருக்கலாம். இதெல்லாம் பல்வேறு நிலைப்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் பொதுவாக அவர் யாராக இருந்தாலும், அவர் எந்த பணி செய்கின்றவராக இருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தவராக இருந்தாலும், அவர் பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, பக்தி உள்ளவர்கள் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சுகின்றவர்கள். பக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னாலே நான் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்புகிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுபவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், புண்ணியத்தை சேர்க்கின்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கிட்ட நாம் வந்து ரொம்ப வேகமாக நெருங்கலாம். சிலர் வரையில் இன்றைக்கு இன்றைக்கி ரொம்ப விஞ்ஞான உலகம், பெரிய அளவில் விஞ்ஞானம் வளர்ந்து இன்றைக்கி கைபேசிக்குள்ளே உலகம் அடங்கிவிட்டது. ஒரு கைபேசி மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த கைபேசியை வைத்துக்கொண்டே சாதித்து விடலாம் என்கின்ற அளவிற்கு விஞ்ஞானம் நம் கைக்கே வந்து விட்டது. அப்போ இது என்ன செய்கிறது என்று சொன்னால் பல மாதிரி நம்மளை சிந்திக்க வைக்கிறது. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பக்திங்கிறது ஒரு பலவீனம். ஒரு எழுத்தாளர் நண்பர், அவர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறார். சிறு வயதிலேயே பிள்ளையார் துணை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு தனித்து நிற்பதற்கு சொல்லித்தருவதில்லை. கேட்டாக்கா பக்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். நம்ம தெய்வங்கள் மாத்திரம் என்ன, நகை ஸ்டாண்டுகள். அடுத்து இந்த தெய்வங்கள் தன் காலில் நிற்கின்றதா என்றால் இல்லை. வாகனம், ஒரு விலங்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் சிவபெருமான் கையிலோ திருசூலம். இப்படி அவர் வந்து தான் புரிந்து கொண்ட விதங்களை கேள்விகளாக அவர் கேட்கிறார். நானும் அதற்கு வந்து எனக்கு தெரிந்த ஒரு பதிலை சொன்னேன். இது எல்லாமே மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்த பிழை. 100-150 வருஷத்துக்கு முந்தைய கேலண்டர்னே ஒன்று கிடையாது, சினிமான்னு ஒன்று கிடையாது, கலர் கலராக மேக்கப் போட்டு கொண்டு வந்து ட்ராமான்னு ஒன்று கிடையாது. அவைகள் வந்து பளிச்சின்னு வெளியில் தெரியணுங்கிறதுக்காக கடவுளை எல்லாம் நகை ஸ்டாண்டாக ஆக்கிடுச்சு. மற்றபடி ஒரு இராணுவ வீரன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து நமக்கு எப்படி பார்க்கும் பொழுது அவன் நமக்கு காவல் அப்படின்னு தெரிகிறதோ அதுபோல தான் இந்த விஷயம்லாம் இதற்கு முன்பு இருந்தது. இதை நாம் எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறத பொறுத்தது என்று நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை சொன்னேன். அதில் அவர் சமாதானம் ஆனாரா ஆகலையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பக்தியை தொட்டு சிந்திக்கும் பொழுது இப்படியெல்லாமும் கேள்விகள் இருக்கிறது, கேள்விகள் எழும்புகிறது. இது மட்டுமா, பக்தியை தொட்டு சிந்திக்கும் பொழுது இதனுடைய கிளை கேள்விகள் பல, மறுபிறப்புன்னு ஒன்று உண்டா, இறந்த பிறகு உயிர் என்னாகிறது, இப்படி இதிலிருந்து பல கிளை கேள்விகள் தோண்டிக்கொண்டே இருக்கிறது. இதில் எது பக்தி அப்படிங்கிறதுக்கு பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதில் விளைவு உண்டு. நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலுக்கு ஒரு பதில் விளைவு நிச்சயமாக உண்டு. இதற்கு ஆங்கிலத்தில் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று பெயர். இப்போ இது என்னோட கருத்து இல்லை, பெரியவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதில் விளைவு உண்டு, இதற்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று இதற்கு பெயர். சயின்ஸ் இதை எப்படித்தான் சொல்லுகிறது. இதை தமிழ்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காரணம் இல்லாமல் காரியமில்லை, இது பௌதீக கோட்பாடு.
காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்க முடியுமா? இங்கே நான் பேசிக்கொண்டிருப்பதிலே இருந்து, நீங்கள் கேட்பதிலே இருந்து, ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கான காரணம், உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கான காரணம். இப்படி இதை தொட்டு போய்கொண்டே இருந்தால் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யவே போகிறதில்லை. இப்போ ஒருத்தட்ட போய் நான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்த செயலும் இல்லாமல் இருப்பதைத்தான் சும்மா அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஏன் சும்மா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு எந்த வேலையும் இல்லை, எதையும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, அதனால் அவர் சும்மா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாலும் இப்படி ஒரு காரணம் இருக்கிறது. பெரியவர் என்ன சொல்கிறாருனாக்கா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று சொன்னேன், இப்போ விளைவுக்கு வரேன், காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுமா, நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும், தீயதென்றால் தீயது தான். நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு பலனாக வரும். நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது. இந்த காரண காரியமான பேரறிவு ஒன்று இருக்கிறது அல்லவா, இதுக்கு இது வந்து இதை ஒரு விஷயம் இயக்குகிறது அல்லவா இந்த உலகத்தில். அதை அந்த பேரறிவைத்தான் கடவுள் என்கிறோம். அந்த கடவுளை நாம் பல பெயர்களிலும் அழைக்கிறோம். இந்த மனம் இருக்கிறதே, இது சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் எதையாவது இது நினைத்து கொண்டே இருக்கும். ஆனால் எதுவும் இயங்காத நிர்குண நிலைதான் பிரம்மம். நம்மளை மாதிரி கிடையாது, அது எதுவும் இல்லாத நிர்குண நிலை. நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மையை, அந்த பிரம்மத்தை, அந்த சிவனை, அல்லது அந்த விஷ்ணுவை, அல்லது அந்த இயேசுவை, அல்லது அந்த அல்லாவை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் அது மாதிரி மாறினாலே, நாமும் நிர்குணமாக மாறினால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். காரணம் இல்லாமல் காரியம் நிலையில் தொடங்கி ரொம்ப அழகாக வரார், பக்திக்குள்ளே புகுந்து எப்படி கொண்டு வரார் பாருங்கள். இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, நாமளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, பக்தி செய்வது தான். காரியமில்லாத ஒரு பிரம்மம் தான் உலகை படைத்து காரியம் மாற்றுகிறது. அதே வழியில் நாமளும் போவோம். அதே ஈஸ்வரனை, அவன் என்ன பாணியை அவன் காரியமே இல்லாதவன் ஆனால் காரியம் மாற்றுகிறான், நாமளும் என்ன பண்ணுவோம், அதே வழியில் நாமும் போவோம். அதே ஈஸ்வரனை தியானம், பூஜை, அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நெருங்குவோம். அப்போ அவனை நெருங்கும் பொழுது நாம் என்ன ஆகிறோம், அவனை நெருங்கி அவன் நம்மளை என்ன கொண்டு போகிறான், நம்மளை கொண்டு போய் பிரம்மத்தோடு சேர்த்து விடுவான். இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த ஈஸ்வர செயல்பாடு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பக்தி. இந்த பக்தி கூட மூன்று விதத்தில் இருக்கிறது, காரண பக்தி, காரணம் இல்லாத பக்தி, முக்திக்கு முந்தைய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது மூன்று விதமாக இந்த பக்தி இருக்கிறது. இதெல்லாம் நாம் வகைப்படுத்தி பிரித்து கொண்டது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக அவர் சொல்லுவது, காரியமில்லாத பிரம்மம்தான் உலகை படைத்து காரியம் மாற்றுகிறது. அதே வழியில் நாமும் போவோம். அந்த ஈஸ்வரனை தியானம், பூஜை, அபிஷேகம் என்று நாம் வந்து அந்த விஷயங்களால் அவனை நெருங்குவோம், அவனை துதிப்போம், அவனை பற்றி சதா ஜபித்து அவனாகவே ஆகி அவனோடு கலப்போம். அவன் நம்மை கொண்டு போய் அந்த பிரம்மத்தோடு சேர்த்து விடுவான். இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு பெயர் தான் பக்தி அப்படின்னு ரொம்ப அழகாக நான் சொன்ன விஷயத்தை அப்படியே அசை போடுங்கள். உங்களுக்குள்ள பல புது புது சிந்தனைகள், புது புது கருத்துக்கள் இதிலிருந்து நிச்சயமாக மலரும். தொடர்ந்து சிந்திக்கிறேன்.